சொல்லுங்க, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மனுஷனை பார்த்து, மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கனத்தையும் மகிமையும் பார்த்து தாவீது பாடின சங்கீதம் இது. ஆக்சுவலா மனுஷனை பார்த்து பாடல, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து வரப்போவதற்கு முன்பதாக அவரை குறித்து தீர்க்கமாக பாடின பாடல் அப்படின்னு இதை கேட்டகரி பண்ணியிருக்காங்க. இது பேரு மெஸ்ஸியானிக் சாம் அப்படின்னா, கிறிஸ்து மேசியாவை குறித்து தாவீது தீர்க்கமாய் பாடின பாடல். இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையினாலும் அவருடைய பிதாவுடைய கிருபையினாலும் அவருடைய கனத்தினாலும் பிதா இயேசு கிறிஸ்துவை முடிசூட்டினதை நினைத்து பாடின பாடல் அப்படின்னு அநேக வல்லுநர்கள் எல்லாம் இதை எழுதி வைக்கிறாங்க. இது ஏன்னா மனுஷனை பார்க்கும்போது அவனுக்கு எம்மாத்திரம், மனுஷனை இவ்வளவு மகிமை, இவ்வளவு வானங்கள் உங்களுடைய மகிமையை வர்ணிக்கிறது, வானங்களை இப்படி ஸ்தாபிச்சிருக்கீங்க ஆண்டவரே, இதெல்லாம் இவ்வளவு அழகா படைச்சிருக்கீங்க ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும்போது நீர் எவ்வளவு மகிமை உள்ளவர், ஆனா மனுஷனுக்கு போய் நீங்க மனுஷன் எம்மாத்திரம், இதெல்லாம் பாக்குறேன் ஆனா மனுஷனை நீங்க படைச்சு அவனுக்கு மகிமையும் கனத்தையும் என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க முடி சூட்டிருக்கீங்க அப்படின்னு அவன் பாடுகிறான். அவன் மனுஷனை மாத்திரம் பாடல, கிறிஸ்துவை பாடின பாடல்கள். ஹல்லேலூயா, ரைட். இப்ப இததான் எபிரேயர் 2வது அதிகாரத்துல விளக்கி சொல்றார் பாருங்க, எப்படி விளக்கி சொல்றார் பாருங்க. நம்ம தொடர்ந்து மகிமையை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல மகிமை எப்படிப்பட்ட மகிமைன்னு நான் காண்பிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் பாருங்க, எல்லாம் 5வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:5, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதருக்கு ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினீர். இந்த இடத்துல வேற எழுத்து பயன்படுத்துறாங்க. சங்கீதம் 8வது அதிகாரத்துல தேவதூதர்னு வரும்போது நீங்க ஹீப்ரு பைபிள் வாசிங்கன்னா எலோஹிம்னு எழுதியிருக்கு. எலோஹிம்னா யாரு? ஒன்றும் இல்லாமையில இருந்து சகலத்தையும் சிருஷ்டித்து உருவாக்கின தேவன். எல்லாம் சொல்லுவோம், ஒன்றும் இல்லாமையில இருந்து சகலத்தையும் உருவாக்கினவர் பேர் தான் எலோஹிம். தேவதூதர்னு போடுற இடத்துல பைபிள்ல எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னா, நீர் அவனை மனுஷனை எலோஹிம் தேவனிலும் சற்று சிறியவனாக்கியிருக்கிறீர் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா ஆல் பவர்ஃபுல் காட் எலோஹிம் தேவனோட மனுஷன் எவ்வளவுதான் கம்மியா, எவ்வளவுதான் கம்மியா, சிறிய எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் தான் கம்மி. பக்கத்துல கைப்பிடிச்சு, கொஞ்சம் தான் கம்மி. இதெல்லாம் நம்ப முடியல, எபிரேயருக்கும் நம்ப முடியல. நம்ப முடியலன்னு தான் அவன் எழுதுறான் பாருங்க. எப்படி பாருங்க, 8வது வசனம் பாருங்க, சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்லுங்க, சகலத்தையும் அவர் கீழ்படுத்தினார் என்ற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. எல்லாம் நான் சொல்றது நல்லா புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. வியாதி எங்க இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, கீழே இருக்கு. தரித்திரம் எங்க இருக்கு? நோய் எங்க இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, கீழே இருக்கு. உங்களுக்கு மேல எதுவுமே இல்லை. வசனம் சொல்லுது, அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒண்ணுமே இல்லை. ஐஸ்வர்யம், கணம், நீங்க தேடுகிற எல்லாம் எங்க தான் இருக்குதான்? எல்லாம் என் காலின் கீழே. எல்லாம் சொல்லுங்க, என் காலின் கீழே. எனக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. என் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத பொருள் ஒண்ணுமே இல்லை. தலை மீறி போது பாஸ்டர், எல்லைய மீறி போது பாஸ்டர், எல்லையெல்லாம் தாண்டுது பாஸ்டர். பொய், நீங்கள் ஒரு பொய்யை நம்பி கொண்டு இருக்கீங்க. ஏன்னா ஒன்று, உங்கள் வாய் உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா தேவனுடைய வசனம் உண்மையாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாய் உண்மையா இல்லை உங்கள் தேவனுடைய வசனம் உண்மையா? உங்கள் வாயில் வார்த்தைகள் உண்மையா, தேவனுடைய வசனம் உண்மையா? உங்கள் சூழல் உண்மையா, தேவனுடைய வசனம் உண்மையா? தேவனுடைய சத்தியம் உண்மையா? எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் இரு மாறாத விஷயங்கள்னாலே, அவருடைய வார்த்தையாலும் அவருடைய வாக்கு தத்தங்களை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாராம். ஆமென். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன், அவர்கிட்ட பொய்யே கிடையாது. நீ சும்மா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லிட்டு சும்மா செஞ்சேன் அப்படின்னு
ஆண்டவர் எதையும் என்ன பண்றது சும்மா சொல்றது இல்ல. ஒன்னு சொல்லிட்டார்னா சொன்னது நடக்கும். ராஜாவின் அதிகாரத்துல ராஜாவின் வார்த்தைகள எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அவர் சொல்றாரு அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்ல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்ல. அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒண்ணுமே இல்ல. நீங்க எதெல்லாம் மேல இருக்குன்னு பாக்குறீங்களோ அவைகள் எல்லாம் எங்க இருக்குது? கீழே இருக்கு. நீங்க எல்லாம் தலை மீறி போயிட்டு இருக்கிறது எல்லாம் உங்கள் காலின் கீழே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா அதை ஒன்னும் பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தமா இருக்கு. அவர் சொல்றார் பாருங்க, இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். வசனத்தை நல்லா கவனிங்க, நல்ல இன்னும் எல்லாம் சத்தமா வாசிங்க, சத்தமா வாசிங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. எல்லாம் ஆவில சொல்லுங்க, அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. எதெல்லாம் நான் மேல இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம் அவைகள் எல்லாம் எனக்கு கீழே தேவன் வைத்திருக்கிறார். அத அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் ஆண்டவர் இப்படி வச்சிட்டாரு, ஆனா வச்சிட்டாரு பாருங்க. அப்படி இருந்தும் ஒன்றும் அவனுக்கு இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்கிறத பார்க்க முடியல. ஆண்டவர் வைக்கும் போது சகலத்தையும் கீழ்படுத்தினான்னு சொல்றாரு, ஆனா இன்னும் சகலமும் அவனுக்கு கீழ்பட்டிருக்கிறதா. உங்க முகத்தை தான் பார்த்தாலே தெரியுது. இன்னும் பக்கத்துல கைய பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்கிறத. ஆமா பாஸ்டர் சொல்றவங்களாம் கைய தூக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா தெரியும், எனக்கு தெரியும் இதெல்லாம். இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும். இங்க முடிக்கல வசனத்தை. அப்படின்னா போயிடலாமா நம்ம? இன்னும் சகலமும் கீழ்பட்டிருக்க காணும், பரவாயில்ல போயிடலாமா? இல்ல இல்ல, அவர் சொல்றாரு அடுத்த வசனம் பாருங்க, அதான் முக்கியம். அவர் என்ன சொல்றாரு? என்றாலும் எல்லாம் சொல்ற திருப்தி. இப்பதான் எனக்கு சந்தோஷம் வருது, சந்தோஷம் வருதா உங்களுக்கு? கரெக்ட் தான் பாஸ்டர், இன்னும் சகலமும் கீழ்பட்டிருக்க காணும். ஆனா என்றாலும் என்ன நடக்கலாம்? தேவனுடைய கிருபையினால், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஹல்லேலூயா! எனக்கு இன்னும் சகலமும் கீழ்படல, ஆனா நான் இயேசுவை பார்க்கிறேன், அவருக்கு சகலமும் கீழ்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடிகிறது? சகலமும் ஒரு பொருள் கூட எனக்கு கீழே ஆண்டவர் வச்சிருக்கிறார், எதுவும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா இன்னும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள, இன்னும் என் கீழாக, இன்னும் அநேக காரியங்கள் எனக்கு கீழ்பட்டு இருக்கிறது காணும். ஆனா கிருபை நினைச்சு இந்த காலை வேளையில துதிக்கிறேன், ஏன்னா எனக்காக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் கீழ்படுத்தி பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டிருக்கிறத இந்த காலை வேளையில பார்க்கிறேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் பார்க்க முடியுது இயேசுவை, கிறிஸ்துவை? எத்தனை பேர் பார்க்க முடியும் கிறிஸ்து? சிலுவையில தொங்குற கிறிஸ்துவை பத்தி பேசுறேன், இங்க பாடுபட்டு அடி வாங்குற கிறிஸ்துவை பத்தி பேசல, எல்லாத்துக்கும் இணங்கி போன இயேசுவை பத்தி பேசல, ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை குடு அப்படின்னு சொன்ன இயேசுவை குறித்து இங்க பேசல. இங்க என்ன இயேசுவை குறித்து பேசுறாங்கன்னா, இங்க எப்படிப்பட்ட கிறிஸ்துவை குறித்து பேசுறாங்கன்னா, சகலத்தையும் கீழ்படுத்தி பிதாவுடைய வலது பாரசத்துல மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நான் அந்த காலை வேளையில பார்க்கிறேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் பார்க்க முடியுது? பார்க்க முடியல, கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தி கரங்களை தட்டி, ஆண்டவரே இன்னும் எனக்கு சகலமும் கீழ்படல, ஆனா எல்லாவற்றையும் கீழ்பட்டி, எல்லாவற்றையும் கீழ்படுத்தி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் கீழ்படுத்தி மரணத்தையும் உத்தரித்து மரணத்தை பரிகரித்து மரணத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவ இந்த காலை வேளையில நான் காண்கிறேன். ஹல்லேலூயா! காணும் போது எல்லா முக்காடும் நீங்கப்படுவதாக. பக்கத்துல கைப்பிடிச்சு, எல்லா முக்காடும் நீங்கப்படட்டும். கிறிஸ்துவ பார்க்க முடியாத எல்லா முக்காடுகள் நீங்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சகலத்தையும் ஜெயித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியாத எல்லா முக்காடும் இயேசுவின் நாமத்துல இந்த காலவில நீங்கட்டும். எல்லாம் பாருங்க, எல்லாம் கிறிஸ்துவ பாருங்க. எனக்கு ஒன்னும் கீழ்படிட்டு இல்லை, இன்னும் நிறைய காரியம், இன்னும் நிறைய விஷயம் என் காலின் கீழே இல்லை. ஆனா எல்லாவற்றையும் கீழ்
கீழ்படுத்தி பிதாவுடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு அந்த காலை வேளையில கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ரைட். இப்ப கிறிஸ்துவை பார்த்தா என்ன நடக்குது தெரியுமா? கிறிஸ்துவை பார்த்தா என்ன எனக்குள்ள கிறிஸ்துவை பார்க்கறனால என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். கிறிஸ்துவை பார்த்தா என்ன நடக்குது பார்த்து கேளுங்க. கிறிஸ்துவை பார்த்தா என்ன நடக்குது? கிறிஸ்துவை பார்த்தா ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மகிமையை கொடுத்தாரோ அந்த மகிமையை எனக்கும் இயேசு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே சாவறதுக்கு முன்னாடி சொல்றார், மரணத்துக்கு முன்னாடி சொல்றார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். நான் உம்மை மகிமைப்படுத்தினது போல அவர்களும் என்ன பண்ணுவார்களாக, மகிமைப்படுத்துவார்களாக. நான் இருக்கும் இடத்துல அவர்களையும் இருக்கும்படிக்கு நான் உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இப்ப பிதா வலது பாரசத்துல இயேசு சகலத்தையும் கீழ்படுத்தி உட்கார்ந்து இருக்கிறார்னா, அந்த இடத்துல கீழ்படுத்துவதற்கு முன்பதாகவே உங்களை தூக்கி என்ன பண்ணிட்டாரு, உட்கார வச்சிருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை முடி சூட்டி தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், இன்னும் எதெல்லாம் கீழ்படுத்தவில்லையோ, இன்னும் எதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரலையோ, அவைகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதற்கு நான் கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருக்கிறேன். பிதா என்ன மகிமையை கொடுத்தாரோ இயேசுக்கு அந்த மகிமையை எனக்கு கொடுத்திருக்கிறார். பிதா கொடுத்த மகிமையினாலதான் இயேசு கல்யாண வீட்டுல போய் கானா ஊர்ல போய் தண்ணீரை திராட்சரசமா மாத்த முடிந்தது. பிதா கொடுத்த மகிமையினாலதான் ஒரு முட்டவனை தூக்கி நடக்க செய்ய முடிந்தது. பிதா கொடுத்த மகிமையை வச்சுதான் லாசுரு வீட்டுக்கு போயிட்டு லாசுருவே நீ எழும்பி வான்னு சொல்ல முடியுது. இவைகள் எல்லாம் பிதா கொடுத்த மகிமை. இவைகள் எல்லாம் இயேசுக்கு பிதா கொடுத்த மகிமை. இயேசுவை குறித்து வசனம் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி வந்தாராம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து வந்தாராம். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறானோ அதை மாதிரி இயேசு பூமிக்கு வந்தாராம். பூமிக்கு வந்தோன்ன பிதா இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாராம். பிதா மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த பிதாவுடைய நோக்கங்கள் இயேசுவை குறித்து, நான் இந்த நோக்கத்துக்காகவே வந்தேன் அப்படிங்கிறத அவர் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களை குறித்து என்ன நோக்கம் இருக்கோ, உங்களை குறித்து என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்கோ தெரியல, ஆனா ஆண்டவருக்கும் பரலோகத்திற்கும் பிதாவுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? சகலத்தையும் உங்க காலின் கீழே கொண்டு வரணும். சகலமும் உங்கள் காலின் கீழே பிதா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா அது? எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? ஒரு வசனம் வாசி பாருங்க. பிதாவுடைய மகிமையை யாருமே பார்த்தது இல்லை. அப்பப்ப அங்கங்க பார்த்துருக்கான். பிதாவுடைய மகிமையை முழுசா யாருமே பார்த்தது இல்லை. இயேசு சொல்றாரு, பிதாவை ஒரு காலம் ஒருவனும் என்ன பண்ணலையா, கண்டதில்லை. ஏன்னா கேக்குறீங்களா, பிதாவை யாராவது பார்த்தாங்களா? இயேசுக்கு முன்னாடி பிதாவை யாருமே என்ன பண்ணல, பார்க்கல. இயேசு கிறிஸ்துவ வருவதற்கு முன்பதாக பிதா யாரும் என்ன பண்ணதில்லை. யாரா பார்த்துருக்கீங்களா? தெரியவே தெரியாது. பிதாவை குறித்து தெரியும், ஆனா பிதாவை யாருமே பார்த்ததில்லை. யோவான் 1:14 என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோ. அது பிதாவுக்கு ஒரே பேனாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எப்படிப்பட்ட மகிமையை குறித்து பேசுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது பிதாவுடைய மகிமை நாங்க பார்த்தது இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நாங்கள் எதை பார்த்தோமா, பிதாவுடைய மகிமையை பார்த்தோம். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நாங்கள் பிதாவுடைய மகிமையை பார்த்தோம் அப்படின்னு என்ன சொல்ற. அடுத்து என்ன மகிமைக்கு? அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்றதாகவே இருந்தது. பிலிப்பு வந்து கேக்குறான், பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு உடனே இயேசு சொல்றாரு, நீ என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி அப்படிங்கிறாரு. நீ என்னை பார்த்தா பிதா பார்த்த மாதிரி. ஒரு காலம் ஒருவனும் பிதாவை என்ன பண்ணதில்லை, கண்டதே இல்லை. இன்னொன்னு சொல்லிட்டா, கடவுளே கண்டதில்லை யாரும். கடவுள் வசனம் சொல்லுது, யோவான் 4 சொல்லுது, அவர் ஆவியான தேவனுக்கு ரூபம் கிடையாது. அவர் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாகவே இருக்கிறார். பிதா எப்படி இருக்கிறாராம், ஆவியாகவே இருக்கிறார். இப்ப தேவ தூதர்கள்லாம் அவரை பார்த்துருக்கிறாங்களா பார்க்கலையா சொல்லுங்க பார்க்கலாம்.
பார்த்தாங்களு சொல்றவங்க கை தூக்குங்க. பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க யாருமே இல்லையா? எங்க தேவதூதர்கள் எல்லாம் பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்தாங்க அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ரைட். பார்க்கவே இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. பிதாவை பார்க்கவே இல்லை. தேவதூதர்கள் எல்லாம் ஆவியா இருக்கிற பிதாவை பார்த்ததே இல்லை. ஒளிய தான் என்ன பண்றாங்க, பார்த்தாங்க. அவங்க மகிமையின் பிரகாசம். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் நித்திய ராஜா, ஹி இஸ் கிங், இட்டர்னல், இம்மார்டல், இன்விசிபிள் அப்படின்னா அதரிசனமானவர். அதரிசனமானவர் என்னது தெரியுமா? அவரால் அவர் என்ன பண்ணவே முடியாது, அவரை பார்க்கவே முடியாது. தரிசனம் வேற. எங்க போறேயா நான் இந்த மலைக்கு ஏறி போய் தரிசனம் பார்க்க போறேன், தரிசனம் அப்படி பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணாராம், அதரிசனமானவர். ஒன்னு தீமோத்தேயு, அதை எடுத்து வாசிங்க. ஒன்னு தீமோத்தேயு 1:17 சத்தமா வாசிங்க. நித்தியமும் ஆஹா, இது 100, 100, 100, இது 30, 100, 100, நித்தியம் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள. ஆமென். எப்படிப்பட்டவரா? நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள. எல்லாம் சொல்லுங்க, கிங், இட்டர்னல், இம்மார்டல், இன்விசிபிள். இன்விசிபிள் மோடன் கேமிங்ல ஒரு மோடு இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஜேம்ஸ் பாண்ட் கேம்லாம் நான் விளாடுவேன். விளாடும் போது அதில் இன்விசிபிள் மோடுன்னு இருக்கும். அந்த இன்விசிபிள் மோடு போட்டுட்டிங்கன்னா எதிரிக்கு உங்கள் கண்ணை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. டபக்கு டபக்குன்னு அவங்க முன்னாடி நின்று என்ன பண்ணிக்கலாம், சுட்டுலாம். அந்த மோடில் இருக்கார் யார்? பிதா. பிதா என்ன மோடில் இருக்கா? இன்விசிபிள் மோடு, பார்க்கவே முடியாது. இதுவரை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதே கிடையாது. தேவதூதர்களும் அதில் தான் அடங்குறாங்க. தேவதூதர்களும் ஒரு ஒளியை தான் பார்க்குறாங்க, ஆனா பிதாவுடைய மகிமையை பார்க்குறாங்க. ஆனா பிதாவை யாரும் என்ன பண்ணதில்லை, பார்த்ததே இல்லை. அப்போ பிதாப்பட்ட அவருடைய மகிமை எப்படிப்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியாது, தெரியாது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தோடனே அவருடைய பிள்ளை, அவருடைய மடியிலிருந்து வந்த, பிதாவுடைய மடியிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தோடனே அவங்க சொல்றாங்க, அந்த மகிமை பிதாவுடைய மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது. எபிரேயர் 1:3 வாசிங்க. எபிரேயர் 1:3 சீக்கிரம். இவர் அவர் மகிமையின் நல்ல கவனிங்க, யாருங்க, யார் அவருடைய மகிமையின் பிரகாசம்? இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின், அவருடைய தன்மையின் சொரூபம்னா சோல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் இமேஜ் அப்படின்றது. அப்படின்னா இவரை தவிர வேற யாருக்கும் அந்த சாயல் என்ன பண்ணவே முடியலையா, அந்த சாயலும் அந்த ரூபமும் இல்லவே கிடையாது. அவருக்கு மாத்திரம்தான் அதே சாயல், அதே ரூபம், சோல் எக்ஸ்பிரஷன். எல்லாம் சொல்லுங்க, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொருப ரூபமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப பிதா உடைய மகிமையை யாரும் பார்த்த கிடையாது. இயேசு கிறிஸ்துவ பார்த்தா பிதாவுடைய மகிமையை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிதாவுடைய தன்மையின் சொரு ரூபமா இந்த உலகத்துல என்ன பண்றார், வந்தார். அப்ப பிதா எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்த்தா பிதா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிடும். இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பார்த்தா பிதாவுடைய மகிமை என்னாயிரும் தெரிஞ்சிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை கண்டோம், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது ஒரே பேராவுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையாய் இருக்கிறது. இப்ப இங்க பாருங்களேன், கோடான கோடி தூதர்கள், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும், அந்த கடவுளை ஆராதிக்கிறாங்கன்னு தெரியும், அவர் எல்லோகிம் தேவன் தெரியும், அவர் சிருஷ்டி கர்த்தன் தெரியும், அவர் பரிசுத்தர், வானத்துல ஏசையா பார்க்கிற தரிசனம், தூதர்கள் இடைவிடாமல் அவரை என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர் என்று தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த தூதர் கூட தேவனை என்ன பண்றதில்லை, தேவனை ஒரு காலும் ஒருவனும் கண்டதில்லை. கத்தம் சத்தமா சொல்லுங்க, தேவனை ஒரு காலும் ஒருவனும் கண்டதில்லை. இன்னும் சத்தமா 100, 100 சொல்லுங்க, தேவனை ஒருவனும். இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்க வரும்போது தூதன் வந்து என்ன பண்றான், இதோ ஒரு நற்செய்தி, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், ஹோசானா இன் தி ஹையஸ்ட், உன்னதத்திலே அவருக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. இதோ ராஜா பிறந்திருக்கிறார், இதோ தேவன் பிறந்திருக்கிறார், இதோ தேவ குமாரன்
பிறந்திருக்கிறார்னு அச்சனமே வசனம் சொல்லுது. லூக்கால ரெண்டாவது அதிகாரம் இருக்கு. அந்த ஜனமே வானத்தில் உள்ள எல்லா சேனைகளும் கூட்டிட்டாங்களாம். வானத்தில் உள்ள எல்லா தூதர்களும் கூட்டிட்டாங்க அச்சனமே. அந்த அந்த வசனம் வாசிக்கணும் லூக்கா ரெண்டாவது அதிகாரம். அச்சனமே மிரைட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு இருக்கு. வான சேனை திரள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்கிலே அடங்காதான் பில்லியன் ட்ரில்லியன் குவாட்ரில்லியன் அப்படின்னு பில்லியன் மில்லியன் அடங்காத திரள் திரள் கூட்ட ஏஞ்சல்ஸ் வந்து நல்லா பாருங்க. என்னைக்கு இயேசு பிறந்துட்டாருன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு அவரை பார்க்கும்படிக்கு பூமியில உள்ளவங்க மாத்திரம் வரல, யாரும் வந்தா வான தூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பார்க்கிறாங்க. ஏன் பார்க்கணும் ஏன் பார்க்கணும் ஏன் பார்க்கணும்? ஒன்னு தீமத்தை வாங்க, தீமத்தை 3:16 அதுல இருந்து வாசிக்கலாமா? எல்லாம் சத்தமா வாசிக்க போறீங்க, 100% வாசிக்கணும். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். என்ன சொன்ன? தேவன் மாம்சத்துல ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லை, சொரூபம் ஒன்றும். அப்ப கடவுள் 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 தேவன் தேவன் நினைச்சு ஒருத்தனும் ஒரு காலம் பார்த்தது இல்ல, தூதர்களும் பார்த்தது இல்ல. வானத்துல அவர் கூட இருக்கிறாங்க, அவரை ஆராதிக்கிற தூதர்கள் கூட இதுவரை தேவனை என்ன பண்ணதில்ல பார்த்தது இல்ல. உலக இந்திய தொலைக்காட்சிகள் முதன் முறையான்னு சொல்ற மாதிரி உலக தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக யூனிவர்ஸ் தொலைக்காட்சியில் முதன் முறையாக உலகம் மாத்திரம் இல்ல வான திரள் அச்சனமே வான திரள் கொண்ட சேனைகளை எல்லாம் என்ன பண்ணுச்சான் வந்து பாட்டு பாடிட்டு பரலோகத்திலிருந்து வந்து என்ன பண்ணுதான் எட்டி பார்த்தது யார பாக்குறாங்களாம். வசனம் எப்படி சொல்லுது? தேவன் மாம்சத்துல கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். இதுதான் மூமெண்ட்ல, இதுதான் டைம்ல முதல் முறையாக தேவனை ஒரு மனுஷனும் ஒரு வான சேனை தூதர் எல்லாம் சேர்ந்து பார்த்த முதல் தருணம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறார். எல்லாம் வந்து யார பாக்குறாங்க? இதுவரை தாங்கள் ஆராதித்த தேவன், இதுவரை தாங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் கோடான கோடி தூதர்கள் கோடான கோடி ஆண்டுகள் அவர் கூட இருந்தோம், அவரை இன்னும் இன்னே வரை யாரும் என்ன பண்ணல பார்த்தது. ஆனா வசனம் அப்படி எழுதியிருக்க பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். எல்லாம் கரங்களை தட்டும். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் முதல் முறை. எல்லாம் சொன்ன உலக தொலைக்காட்சிகள் முதல் முறையாக இதுவரை கண்டிராதவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் நித்திய பிதா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் இன்விசிபிள் ஆண்டவர் இதுவரை காணக்கூடாதவர் இதுவரை காணப்படாதவர் இதுவரை அதரிசனமானவர் முதல் முறையாக தேவ தூதரால் காணப்பட்டு தேவன் உலகத்திலே தோன்றினார். ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இன்னும் சத்தமா சொல்லுங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். எழுதியிருக்கிறார் பாருங்க பவுல், என்ன வெளிப்பாடுங்க, இதுவரை பார்க்காதது எல்லாம் வந்து என்ன பண்றாங்களாம் முதல் முறையா தேவனை இப்பதான் பாக்குறாங்களாம். இதுவரை எத்தனை பேருக்கு ஆசை இருந்திருக்கும் பாருங்க, தேவ தூதர்கள் என்ன ஆசை இருந்திருக்கும் பாருங்க, கோடான கோடி தூதர்கள் அவ்வளோ நாள் நாங்க இருந்துட்டோமே தேவன் இப்படிதான் இருப்பாரா அப்படின்னு முதல் முறையாக இயேசு கிறிஸ்து வந்து பார்த்த உடனே அவர்களால சந்தோஷம் பொறுக்க முடியல, வானமே கலங்கி போய்விட்டதான் அந்த நாள்ல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தேவனாக வந்தார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவருடைய மகிமை பிதாவுடைய மகிமைக்கு ஒப்பாயிருந்தது. அந்த மகிமைய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமா, எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமா? மகிமை ஆவிக்குரிய விஷயம் கிடையாது, மகிமை மகிமை மேல் மகிமை அடைந்து பாடுறவனுக்கும் அர்த்தம் தெரியாது, பாடல் பாடுறவனுக்கும் அதை பாடல் நடத்துறவனுக்கும் அர்த்தம் தெரியாது. யாரு யாருக்கா அர்த்தம் தெரிஞ்சு சொல்லுங்க. மகிமை மேல் மகிமை அடைந்திடுமே மறு அர்த்தமே தெரியாது. முத முறையாக எல்லாம் உட்காந்துக்கோங்க, முத முறையாக பார்த்துட்டு இந்த மகிமைய பிதா சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த மகிமையை நீ என்ன பண்ணு என் பிள்ளைங்களுக்கு
அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால் நடத்துவது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு நோக்கமே என்னன்னா, திருப்புறதுக்கெல்லாம் வரல. ஆதாம் செஞ்சதை பிடுங்கினாரு, அதை சாவியை பிடுங்கினாரு, அதை சாப்பிட்டாரு, இதை சாப்பிட்டாரு, அதுக்கெல்லாம் வரல. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்னன்னா, பிதா தமக்கு கொடுத்த மகிமையை இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும், அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து நீர்தான் சொல்ற எல்லாத்துக்கும் அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவால ஜெயிக்க முடிஞ்சதுன்னா இன்னும் எனக்காலையும் ஜெயிக்க முடியும். இயேசுவால மேற்கொள்ள முடிந்ததானால் எனக்காலும் மேற்கொள்ள முடியும். ஏன்னா இயேசுக்கு வேற மகிமை, எனக்கு வேற மகிமை கிடையாது. இயேசுக்கு 100% மகிமை, எனக்கு 60% மகிமை கிடையாது. இயேசுக்கு என்ன மகிமையை பிதாவானவர் கொடுத்தாரோ அதே மகிமையை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் இன்னும் காணோம், இன்னும் காணோம்னு சொல்றதுக்கு இது காலம் இல்ல. சீக்கிரத்துல எல்லாம் என் காலின் கீழே வரும். சீக்கிரத்துல உங்க காலின் கீழே எல்லாம் வரும். சீக்கிரத்துல எந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் மகிமைப்படுத்தினாரோ அதே மகிமையை உங்களையும் தேவன் மகிமைப்படுத்துகிற நாள் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மகிமைனா மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறது கிடையாது. அந்த மகிமை இல்ல, அந்த மகிமை குறித்து பேசல. சகலத்தையும் கீழ்ப்படுத்தின மகிமையை குறித்து பேசுகிறேன். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சீக்கிரத்துல சகலத்தையும் கீழ்ப்படுத்துவீர்கள். எதெல்லாம் உங்க தலைக்கு மேல, உற்சாகமா சொல்லுங்க, எதெல்லாம் உங்க தலைக்கு மேல இருக்கோ, எதெல்லாம் இன்னும் கீழ்பட்டிருக்க காணோமோ அவைகள் எல்லாம் சீக்கிரத்துல என் காலின் கீழே இருக்கும். மரணம் கூட எங்க வந்துருமா? பரிகரிக்கிற படுகிற கடைசி சத்ரு மரணம். பழைய பாட்டுல ஒருத்தன் ஜெயிச்சிட்டான். பழைய பாட்டுல இந்த மகிமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான மகிமை பழைய பாட்டுல ஒரு மனுஷனுக்கும் இல்ல. அதனால மகிமே என்ன பண்ண முடியல, காணும். இயேசு கிறிஸ்துக்கு பிதா கொடுத்த மகிமை ஒருத்தனுக்கும் பழைய பாட்டுல கிடைக்கல. அந்த காலத்துல ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தானா, விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை பார்க்கவும் போயிட்டானா. அவனே இந்த மகிமை இல்லாம பழைய பாட்டுல ஜெயிச்சிட்டான். நான் மரணம் ஜெயிப்பேன் அப்படின்ட்டான். மண்ணுக்குரியவன் நான் கிடையாது, மண்ணான நான் கிடையாது. தேங்க்யூ பிரதர். மண்ணான நான் கிடையாது, மண்ணுக்குரியவன் நான் கிடையாது. இந்த மண்ணிலிருந்து நான் வரல. நான் மண்ணுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பி போக மாட்டேன்னு அன்னைக்கே பழைய பாட்டில் ஜெயிச்சிட்டாங்க. பழைய பாட்டில் கொஞ்சம் மகிமை, வாடுகிற மகிமை, கடந்து போகிற மகிமை, மங்கி எரிகிற மகிமைக்கு மரணத்தை ஜெயிக்க முடியுமானால் ஒரு வியாதியை கூட ஜெயிக்க முடியாமல் வந்து உட்காந்து சாட்சி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரம். அடியனை ஒரு பெரிய சாட்சியை நிறுத்தினார், சிறிய சாட்சியை நிறுத்தினார். எனக்கு ஒரே வழி பார்த்துக்கோங்க பிரதர், ஒரே முட்டு வழி பார்த்துக்கோங்க பிரதர், ஒரே இடுப்பு வழி, ஒரே நெஞ்சு வழி. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் இந்த இடத்துலேருந்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சியும் வரக்கூடாது. ஏன்னா மரணத்தை ஜெயிச்சிட்டேன்னு வந்து சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. நாங்கள் மரணத்தை ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வியாதியை ஜெயிச்சிட்டோம். அடியனை சிறிய சாட்சியாக நிறுத்தினா கல்லை கொண்டே எறிவோம். சிறிய சாட்சிக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த மகிமையை வச்சுட்டு இந்த உலகத்தில் நான் சிறிய சாட்சியா, நீங்கள் பூமி எல்லாம் போய் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னா, சாட்சி சாட்சினா என்ன தெரியுமா, சாட்சினா கோர்ட்டில் என்ன அர்த்தம், நீ பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஏ இங்கே வாடா அப்படிம்பாங்க. நீ யாரு, அவனுக்கு சொந்தக்காரனா? இல்லை நான் சொந்தக்காரன் தான், நான் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். நீ பாத்தியா கண்ணார, நான் கண்ணார பார்த்தேன், இவன் அவனை அடிச்சான், அப்ப நீ தான் சாட்சி அப்படிம்பாங்க. சாட்சினா என்ன அர்த்தம்னா, கண்ணால பார்த்தவர்கள். எல்லாம் சொல்லுங்க, கண்ணால பார்த்தவர்கள். கண்ணால பார்த்தவர்கள் எதை பார்க்கறீங்க, மகிமையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமைக்கு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழும்படிக்கு தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அவருக்கு எப்ப மகிமை உண்டாகும்னா, எப்ப சகலத்தையும் பாதப்படிக்கு கீழ்படுத்துறோமோ அப்பதான் பிதாவுக்கு மகிமை. அது வேற உமக்கு மகிமை தருகிறோங்கிற பாட்டே பாடக்கூடாது. பக்கம் கைப்பிடி சொல்லுங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பெர்க்மான்ஸ் மன்னிக்கட்டும், ஆனா சகலமும் என் காலின் கீழ் வருகிறவரை நான் பிதாவுக்கு மகிமை கொடுக்கவே முடியாது. இப்ப புரியுதா, இயேசு சொல்றாரு, பிதாவே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் உலகத்தில் செய்து முடித்தேன். என்ன என்னதை முடிச்சிட்டார்,
சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோண்ணா கொடுத்தீங்க? நான் கூட எடுத்து கொடுத்துட போறேன் பரிசு. டக்குன்னு சொல்லுங்க, என்ன செஞ்சு முடிச்சார்? என்னதை செஞ்சு முடிச்சார்? தப்பு. இல்ல, எப்படி மகிமை கொடுத்தாருன்னா, சத்தமா சொல்லுங்க, ஏங்க இயேசு எப்படி பிதாவுக்கு மகிமை கொடுத்தார்? 100 ரூபா பார்த்தனால உங்களுக்கு வரமாட்டேங்க. தப்பு. நீங்க தான் 100 ரூபா தரணும். தப்பு. இப்பதான் சொன்னேன், சகலத்தையும் கீழ்படுத்தினாலதான் பிதாவுக்கு. எனக்கே வச்சுக்கிறேன், நீங்க சொன்னீங்களா? பிதாவுக்கு எப்ப மகிமை? சகலத்தையும், எல்லாம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சகலத்தையும் கீழ்படுத்தினாதான் பிதாவுக்கு மகிமை. தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. நீங்க என்ன, ஒரு காலும் ஒருவனும் இந்த இடத்துல இருந்து சொல்லாது இருப்பானாங்க. எல்லாம் என் காலின் கீழே. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என் காலின் கீழே. ஆனா குட் நியூஸ் என்னன்னா, சகலத்தையும் இன்னும் நான் கீழ்பட்டு இருக்க காணும். அப்படி இருந்தும் இயேசு கிறிஸ்து எனக்காக சகலத்தையும் கீழ்படுத்தி என்ன அதே மகிமையை கொடுத்து கீழ்படுத்தும்படி அவருடைய வலது பரிசுத்தில் எனக்கும் இடத்த கொடுத்து என்ன பண்ணிட்டாராம், உட்கார வச்சுட்டாரு. இனி எல்லாம் எனக்கு கீழே. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க பாருங்க, நான் சொன்னேன் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் மகிமையிலே விசேஷித்திருக்கிறது. தேவனுடைய கனவு என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போறது தேவனுடைய கனவு கிடையாது. தேவனுடைய கனவும் அவருடைய திட்டமும் என்னன்னா, பூமியை தம்முடைய மகிமை. அதனாலதான் குருடாகி வச்சிருக்கான் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதின்னு. அவங்க சொன்னது நியாயப்பிரமாணம், பிசாசு தான் கிடையாது. நியாயப்பிரமாணத்தினால கிறிஸ்துவை பார்க்க முடியல. இன்னைக்கு கிறிஸ்துவை பார்த்த அனைவரும், கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னா, பிதாவுடைய வலது பாரசத்திலே சகலத்தையும் கீழ்படுத்தி உட்கார்ந்து இருக்கிறார். அவரை பார்க்க பார்க்க அவருக்குள்ள மகிமை நமக்குள்ளே வெளியரங்கமாகும். நமக்குள்ள மகிமை வெளியரங்கமாக, எதெல்லாம் என் காலின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறதோ, எவைகளெல்லாம் என் காலின் கீழே தேவன் கொடுத்திருக்கிறாரோ, அவைகளுக்கு எல்லாம் நான் கீழ்படுத்துவேன், தேவனுக்கு மகிமைப்படுத்துவேன். மாம்சமான எல்லா கண்களும் அதை காணும், கரங்களை உயர்த்தி மாம்சமான எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, மாம்சமான எல்லா கண்களும் என் மகிமைய, தேவன் எனக்கு கொடுத்த மகிமைய, பிதா எனக்கு கொடுத்த மகிமைய, பிதா கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமைய வெளியரங்கமாகுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, இந்த நாள்ல எல்லாரும் மகிமைப்படுவார்களாக. எல்லாரும் மகிமைப்படுத்துகிற நாள் இதுதான். இயேசு வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, பிள்ளைகள் எல்லாவற்றையும் மகிமைப்படுத்துவதற்காகவே வந்தாராங்க. ஹல்லேலூயா. அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே சேர்க்கும்படிக்கு அநேக முன்னோடி, அதான் ஒரு பேர் பாயினியர். பாயினியர்னா நமக்கு முன்னாடி போயிட்டார். நமக்கு முன்னாடி போய் சகலத்தையும் கீழ்படுத்தி பிதாவுடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னைக்கு நான் அவரை பார்க்கிறேன். இயேசுவை பார்த்து என் ஓட்டத்தை என்ன பண்ணுறேன், என் விசுவாசத்தை துவங்கினவரும் என் விசுவாசத்தை முடிக்கிறவரும் பார்க்குறேன். அவருடைய மகிமை என் மேலே வச்சிருக்கிறார். நான் சகலத்தையும் கீழ்படுவேன். காட் பிளஸ் யூ. எல்லாம் கரங்களை பற்றி நன்றி செலுத்துங்களா. ஆண்டவரே, நான் சொல்கிறேன், உங்களை யாரெல்லாம் வெக்கப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாம் பிதா உங்களுக்கு கொடுத்த மகிமையை பார்ப்பார்கள். உங்களை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் எல்லாம் பிதாவுடைய மகிமையை பார்ப்பார்கள். உங்களை யாரெல்லாம் தாழ்வாக எண்ணினாங்களோ, உங்களை யாரெல்லாம் இது உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ, அவர்கள் கண்கள் உங்கள் மகிமையை காணும். இயேசுவின் நாமத்தினால இது நிறைவேறும். யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு அவங்கெல்லாம் வேண்டாம், நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி கத்தர் வெளி உங்கள் மகிமையை பார்ப்பார்களா. உங்கள் கீழே என்னன்னாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய மதிப்பை குறைச்சாங்க பார்த்தீங்களா, உங்களை மதிக்காதவர்கள் மத்தியில் உங்களுக்கு கூச்சமாக இருந்து அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டார் முன்பாக கத்தர் உங்களை மகிமைப்படுத்துறதை பார்ப்பார். அந்த குடும்பத்தாருக்கு முன்பாக கத்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகளுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதா மகிமை. கேன்சல் பண்ணாங்க பாருங்க, உங்களை கேன்சல் பண்ணாங்க பாருங்க, உங்களுக்கு காடையை கொடுக்குற தெரியுமா, அவங்களெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவங்களெல்லாம் காடையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு குடும்பத்தாரில் கல்யாண கார்டு கொடுக்காம விட்டவங்களாம் உண்டு இந்த இடத்துல. அவங்க கண்கள் முன்பாக கத்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற மகிமை வெளியேறமாகும். மாம்சமான யாவரும் அந்த கண்களை காணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை நிராகரித்த
உங்களை உதாசீனப்படுத்தின, உங்களை வெறுத்த, உங்களை அற்பமா எண்ணின ஒவ்வொரு கண்ணும் தேவன் என் மேல் வச்ச மகிமைய பார்க்கும். மாம்சமான யாவரும் அதை பார்ப்பார்களா? காலை வேளையில நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, பிதா இயேசுக்கு கொடுத்த மகிமைய நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் இருக்கிற இடத்துல நீர் எங்களை வைத்து நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் முடி சூட்டி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் இன்னும் சகலமும் கீழ்பட்டிருக்கிற நாங்கள் காணோம். ஆனாலும் என்றாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை காண்கிறோம். அவர் சகலத்தையும் கீழ்ப்படுத்தி சகலத்தையும் அவருடைய பாதத்தின் கீழாக்கி இன்று பிதாவுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் பார்த்து 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 அந்த மகிமையில் தானே, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை ஆண்டவரே நாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி ஆண்டவரே உங்களை என்னையும் ஒரே இமேஜாக பார்ப்பாங்க ஆண்டவரே. அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும், மாம்சமான கண்கள் யாவும் அதை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.